அண்மை செய்தி, தூத்துக்குடியில் புதுமண தம்பதி கொலை வழக்கில் இரண்டு பேர் வள்ளியூர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பதாக அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடியில் புதுமண தம்பதி கொலை வழக்கில் இரண்டு பேர் வள்ளியூர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை முத்துமோகன் வழங்க கேட்கலாம். முத்துமோகன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சர்மிளா. தூத்துக்குடியில் புதுமண தம்பதிகள் மாரிச்செல்வம் கார்த்திகா ஆகியோர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ஏற்கனவே கார்த்திகாவின் தந்தை முத்துராமலிங்கம், இசைக்கு ராஜா, ராஜபாண்டி உள்ளிட்ட இளஞ்சிறுவர்கள் நாலு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். தூத்துக்குடியில் கார்த்திகா மாரிச்செல்வம் புதுமண தம்பதிகள் திருமணமான மூன்று நாட்களில் அவரது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது தந்தை முத்துராமலிங்கம் தூண்டுதலின் பேரில் நேற்று முன்தினம் மாலை வீட்டில் தனியாக இருக்கும் போது ஆறு பேர் கொண்ட கும்பல் அவர்கள் இருவரும் வெட்டி சராமரியமாக படுகொலை செய்யப்பட்டு தப்பி ஓடிவிட்டது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பு உத்தரவுப்படி நான்கு அடிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று இந்த கொலை வழக்கு தொடர்பாக கார்த்திகாவின் தந்தை முத்துராமலிங்கம் மற்றும் உறவினர்கள் ராஜபாண்டி, ராஜா சிங் மற்றும் இளஞ்சிறார் ஒருவர் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இன்று வள்ளியூர் நீதிமன்றத்தில் இந்த கொலை வழக்கில் தேடப்பட்டிருந்த பரத் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் நீதிபதி ஆனந்த் முன்னிலையில் சரணடைந்துள்ளனர். இந்த கொலையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அந்த தகவல் ஏதேனும் வெளிவந்திருக்கா, அவங்களை பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க காவல்துறையினர்? மூன்று இருசக்கர வாகனத்தில் இருந்து ஆறு பேர் கொலையில் ஈடுபட்டதாக போர்க்கட்ட விசாரணையில் தெரிவித்திருந்தது. இதுவரை இந்த கொலை வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டு பேர் வள்ளியூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய சில நபர்களையும் காவல்துறையினர் விசாரணை செய்து வருவதாக கூறப்படுகிறது.